கார்ட்டூன் ரசிகரா நீங்கள் நம் அன்றாடம் பண்ணும் சேட்டைகளை கார்ட்டூன் வடிவில் காண வம்பு 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வம்பு 2.0 இது கார்ட்டூன் சேட்டை. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு மாத காலமா அரசியல் சூழல்ல அடிக்கடி பேசப்பட்ட ஒரு வார்த்தை, அரசியல்ல மாற்றம் இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இனிமேல் அரசியல்ல எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாத்த அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு உமகத்துல பார்க்க போறோம். எப்படியாவது தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும், மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி தன் உடலை கண்டுகொள்ளாது, தன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கூட, ரத்த அழுத்தம் வந்தப்போ கூட, மாற்று சிறுநீர் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறமும் இந்த மக்களை எப்படியாவது கிளர்ச்சி எழுத்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்ச ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு இதை அறிவிச்சிருக்கிறது உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் மிகுந்த மனவேதனையை தருது. அப்படி ஐயா ரஜினிகாந்த் நீங்கள் கொடுத்த அறிக்கையில் தனக்கு வந்து ரத்த கொதிப்பு மாறுதல் அதிகமாக இருக்குது, இது அப்படியே இருந்துச்சுன்னா தன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் யாருங்கிறதையும் ஐயா ரஜினிகாந்தோ அவருடைய ரசிகர்களும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் பாட்டு செவனேன்னு ஆன்மீக அரசியல் கொடுக்க போகிறேன், அவர் பாட்டு செவனேன்னு இமயமலைக்கு போயிட்டு வந்தார், அவரை கூட்டிகிட்டு வந்து தேரழுத்து தெருவில் விட்ட கதையா, அவரை கொண்டு வந்து நீங்கள் அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு தள்ளி விட்டது யாரு, இந்த பிஜேபி தான். அவருடைய பிபி மாறுதலுக்கு காரணம் இந்த பிஜேபிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே போல இந்த அண்ணாத்த படம் விவகாரத்தில் வந்து அந்த படம் நின்னதுனால பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுருச்சு, பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மிகுந்த வருத்தத்துடைய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஏங்க ரஜினிகாந்த், இப்போ மட்டும்தான் பல கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, பல பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கா? உங்களுடைய ரசிகர்கள் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னு நம்பி, உங்களை நம்பி உங்களுக்கு போஸ்டர் அடித்தாங்க. அவங்கெல்லாம் யார், பெரும் பெரும் பணக்காரர்களா? இல்லை, சாதாரண ரோடு கான்ட்ராக்டில் வேலை செய்கிற கூலி தொழிலாளிங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா இழுக்கிறவங்க, மூட்டை தூக்குறவங்க, அது இந்த மாதிரி சின்ன சின்ன கூலி வேலைகள்லாம் பார்த்து உங்களை நம்பி, எங்கள் தலைவர் வந்துட்டால் மாற்றம் வந்துடும்னு உங்களை நம்பி போஸ்டர் அடித்தாங்களே ஐயா. அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டப்போ அந்த பணம்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்கவா போகிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த பணத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு தடவை கூட வருத்தப்படலைங்களேங்கய்யா. அதே மாதிரி அந்த அறிக்கையில் இன்னொன்னு சொல்றாரு, ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் போய் சந்திக்க நேரிடும், நான் வந்து வெறும் 120 பேர் இருக்கிற அந்த அண்ணாத்தப்பட ஷூட்டிங்லேயே வந்து கொரோனாவை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும் பொழுது நான் பொதுவில் வெளியில் போனால் அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்லி உண்மையை ஏற்றுக்கிட்டாரு. இதைத்தாங்க ஏன் ஆரம்பத்துலேருந்து தமிழ் தேசிய கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் அரசியலுக்கு வர்றது பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நீங்கள் போய் நேரில் சந்திச்சு உங்கள் கட்சி கொள்கைகளை சொல்லி நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர சொல்லி இதையெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு வாங்க, தாராளமா வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் முடியாது, வந்தா ஸ்ட்ரைட்டா சிஎம் தான், போர் வரட்டும் அப்போ வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, போர் வரும்பொழுது பின்வாங்குற புலிகேசியும் போர் வரும்போது பின்வாங்குற நீங்களும் எப்படிங்கயா, நீங்களே ஒத்து பார்த்துக்கங்க. இப்படி என்னை நம்பி வருபவர்களை வந்து நான் வந்து பலிகடை ஆக்க முடியாது, வெறும் ஊடகத்தையும் சமூக வலைதளத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு நான் பிரச்சாரம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது அப்படிங்கிறத அரசியல் புரிதல் உள்ள எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு அரசியல் கிளாஸ் எடுத்திருக்காரு நம்ம ஐயா ரஜினிகாந்த். இதைத்தாங்கய்யா நாங்களும் சொன்னோம் அன்னையிலிருந்து, இது சாதாரண விளையாட்டு இல்லை, இது அரசியலுங்கய்யா, இது படம் இல்லைங்கய்யா, முதல்ல வந்தவுடன் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறது வெறும் ஊடகத்தையும் சமூக வலைதளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வெல்ல முடியாது, மக்களுக்காக கீழே இறங்கி களத்தில் வேலை செய்யணும், மக்கள் பிரச்சனையை நிற்கும் பொழுது போய் போராடணும், இப்படி உங்களை முதல்ல நீங்கள் சேவை மனப்பான்மையில் அர்ப்பணிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னப்போ கொந்தளிச்ச இதே ரஜினி ரசிகர்கள், இதே ஐயா ரஜினிகாந்த், நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் பேசுறீங்க, நாங்கள் வந்துட்டால் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு பேசுறீங்க அப்படின்னு பேசின இதே அறிக்கை வாய் தான் இன்னைக்கு அறிக்கையை பார்த்துட்டு சொல்லுது. அவர் பார்த்தீங்களா சமூக சேவை செய்ய போறேன்ட்டாரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்காம சமூக சேவையில் நாங்கள் வந்து ஈடுபட போகிறோம், ரஜினி மக்கள் மன்றம் இனிமேல் அதோடைய வேலைகளை தொடர்ச்சியாக செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தானே நாங்கள் பல வருஷமாக சொன்னோம், அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம், அவர் என்னை ஆளணும் நினைக்கிறது தப்பு, பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழவித்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள், முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது, அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது அது தப்பு. இப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்துடுவீங்க, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும், இது தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம், நாமெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிடலாம், எம்பி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருந்த உங்களுடைய ரசிகர்களுடைய கோட்டையை சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களே ரஜினிகாந்த் சார், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா, இப்பையும் ஒன்றும் கெட்டு போகலை, உங்கள் ரசிகர்களை நல்வழிப்படுத்தணும், நல்ல அரசியலை நோக்கி திருப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு, அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம்,
அரசியல் மாற்றம்னு முன் வச்ச நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கட்சிகளில் இன்னைக்கு தேர்தல் அரசியல் இருக்கிறது அந்த ஒரு கட்சி தான். அந்த கட்சியை ஆதரித்து தான் நீங்கள் நிற்கணும். அதே மாதிரி ஆட்சி சரியில்லை, 50 ஆண்டுகால தீய ஆட்சி முறைன்னு சொன்னீங்கல்ல, இதே தான் அவங்களும் சொன்னாங்க. திராவிட தத்துவத்துக்கு எதிராக, தேசிய தத்துவத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் மட்டும்தான் மாற்று அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல, அவர்களை நீங்கள் ஆதரித்து நிற்கணும். உங்கள் ரசிகர்களை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லணும். இதுதான் உங்களுடைய தார்மீக கடமை ஐயா ரஜினிகாந்த் அவர்களே. ரசிக மனப்பான்மையில் இருக்கவங்கள வச்சு ஒரு பொழுதும் அரசியல் களத்தில் நாம் வெல்ல முடியாது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூட முடியாது அப்படிங்கிறத உண்மையிலுமே ரஜினிகாந்த் அவர்கள் உணர்ந்துட்டாரு. அவர் தான் இனிமேல் திரைப்படத்திலிருந்து நாங்கள் வந்து நடிக்கிறதன் மூலியமாக நாடாண்டலாம், ரசிகர்களை வச்சு நான் பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் வழிகாட்டியாக ஐயா ரஜினிகாந்த் இருக்கிறாரு. இதை பார்த்துட்டாவது அடுத்து வருபவர்கள் சேவை செஞ்சுட்டு அரசியல் நிலைப்பாடுகளில் சரியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்து உள்ளே வாங்க. அண்ணாத்த போகிறதும் போகிறீங்க, உங்களுடைய 40 ஆண்டுகால திரைப்பட நடிகர் உங்களுடைய நண்பர் இருக்கார் பாருங்க ஐயா கமலஹாசன், அவர்கிட்டையும் சொல்லிட்டு போங்க. இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டு, இந்த விளையாட்டு நமக்கு வேண்டாங்கிறத அவருக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு போங்க. ஐயா ரஜினிகாந்தை இப்போவும் நாங்கள் வாழ்த்துறோம், இன்னும் நீங்கள் பல படங்கள் நடிக்கணும். இன்னைக்கு அண்ணாத்த நடிக்கிற மாதிரி இன்னும் பல படங்கள் நீங்கள் நடிக்கணும். பிப்ரவரி மாதம் அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க, செப்டம்பர் மாதம் அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகும். அப்போ வாங்க கைத்தட்டி ரசிக்கிறோம். ஆனால் அண்ணாத்தையா இருந்து எங்களை ஆளணும்னு நினைக்காதீங்க, தமிழர்கள் நாங்கள் ஒன்றும் அனாத பயிலே கிடையாது ஐயா ரஜினிகாந்த் அவர்களே. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னோடனே ஓடி வந்து முரட்டு முட்டா முட்டினதுல முனைவர் பட்டம் பெற்ற அளவுக்கு திறந்தவர் தான் நம்மளுடைய ஐயா தமிழறிவு மணிய. இன்னைக்கு அவர் எந்த புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? மாப்பு விட்டு போயிட்டாரு, வெளியே போவேன். ஐயா வைகோவாவது போய் கால் வச்ச இடம் தான் கட்டம் பண்ணா போவோம், இவர் கால் வைக்கணும்னு நினைச்ச இடம்லாம் கட்டம் பண்ணா போயிருக்கு. இதுவரைக்கும் அவர் இருந்த கட்சி எந்த கட்சியும் உருப்படியா வச்சுக்கிட்டதில்ல, 10 கட்சிக்கு மேல இருந்திருக்காரு, ஒரு இடத்துல கூட உருப்படியா இருந்ததில்ல. போற இடத்த எல்லாத்தையும் இப்படிதான் தரிசாக்கிட்டு வர்றது தான் நம்ம ஐயா தமிழறிமணியனுடைய வேலை. ஆன்மீக அரசியல் செய்ய போறேன், அரசியல் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு ஆர்ப்பரிச்சு முன்னாடி ஓடி வந்து முட்டு கொடுத்த ரெண்டு நடுநிலை பைத்தியங்கள் இருக்குங்க, ஒன்னு ஐயா ரங்கராஜ் பாண்டே, இன்னொன்னு மாரிதாஸ் சைக்கோ. இந்த ரெண்டு சைக்கோ கூட பேச்சை மட்டும் கேட்டாதீங்க, இவங்க மாட்டு சாணி திங்கிற குரூப்புங்கயா, உங்களை குளி தோண்டி போச்சிருவாங்க. எப்படி ஐயா விஜயகாந்தை கூட்டு வந்து ரெண்டு பேரும் அங்கே கொண்டு போய் இழுத்து விட்டு குரலை காலி பண்ணாங்களோ, உங்க கிட்னியை காலி பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க, இவங்க பேச்சை மட்டும் கேட்டாதீங்க. அதே போல ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றதையும் தயவு செய்து கேட்காங்க, நாங்கள் உங்களுக்கு மீது ரொம்ப அன்பு கொண்டு நேசிச்சு சொல்றோம், தயவு செய்து உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கங்க, மாத்திரைகளை சாப்பிடுங்க, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கங்க, உங்க பிள்ளை குட்டிகளோட பேர குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களுடைய இருக்கிற காலத்தை தள்ளுங்க, தயவு செய்து அரசியல் களம் வேணாங்க ஐயா. இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம இன்னொருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சாரு, மொட்டை சிவா கெட்ட சிவாடா, அந்த சிவாடா இந்த சிவாடா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா ரஜினி கட்சியவே மொட்டையடிச்சு விட்டு போயிட்டாரு நம்ம அண்ணன் ராகவா லாரன்ஸ். இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்காம தயவு செய்து இந்த ரசிகர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு போய் கடன் வாங்கி கந்து வட்டிக்கு காசு வாங்கி இவருக்கு போஸ்ட் அடிக்கிறத விட்டுட்டு புள்ள குட்டியில் படிக்க வைக்கிற வழியை பாருங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் மாற்றம், எல்லாத்தையும் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உங்கள் முடிவையும் மாற்றிக்கிட்டீங்க, வரவேற்கிறோம். மாற்றம்ங்கிற ஒரு சொல்லு மட்டும்தாங்க ஏன் மாறாது, மற்றவை எல்லாமே மாறிடும். அப்படி மாற்றத்தை நோக்கி தான் இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. தமிழ்நாடுங்கிறது தமிழர்களுக்கான அரசியல் தளம், இந்த ஒரு நிலப்பரப்பு மட்டும்தாங்க ஏன் எங்களுக்கு இருக்கு, இந்த இடத்தையும் விட்டு எங்களை ஓட்டணும்னு நினைச்சிடாதீங்க. அன்னைக்கு மன்னராட்சி காலத்தில் சரபோஜி மன்னர் இங்கே வந்து ஆண்டாரு, இன்னைக்கு மராட்டியர் வந்து ஆளணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து இந்த சிந்தனையை மறுபடியும் நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே விதைக்காதீங்க. நீங்கள் விதைத்தாலும் வேற இருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது தமிழ்நாடு, தமிழருக்கு மட்டுமே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.